தனுராசனம். இந்த ஆசனத்தை செய்யும்போது உடல் வில் போல் காணப்படும். அதனால் இது தனுராசனம் எனப்படுகிறது. இந்த ஆசனத்தை செய்வதற்கு முன் சில விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். குடல் இறக்கம், குடல் புண், குடல் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. வயிறு தரையில் இருக்கும்படி குப்புறப்படுத்திக் கொள்ளுங்கள். கால்களை சேர்த்துக்கொண்டு கைகளை உடம்போடு சேர்த்து வைக்கவும். முட்டியை மடக்கி 2 பாதங்களையும் 2 கைகளாலும் பிடித்து கொள்ளவும். இப்போது மூச்சை உள்ளிழுத்து 2 பக்கமும் உடலை உயர்த்தி வயிற்றினால் பேலன்ஸ் செய்யவும். முடியுமானால் மூச்சை இழுத்து பிடிக்கலாம், இல்லையென்றால் இயல்பாக சுவாசிக்கலாம். உடம்பு வளையும் வரை இதே பொசிஷனில் இருந்து மெதுவாக ரிலாக்ஸ் செய்யவும். ரிலாக்ஸ் செய்யும்போது கண்களை மூடிக்கொண்டு உடம்பை தளர்வாக வைக்கவும். முடியுமானால் தொண்டைக்கு பின்புறம் இருக்கும் விஷுதி சக்கரத்தில் கவனத்தை செலுத்தவும்.